குறித்து நம் ஆராதனைக்கு நாமே கடந்து செல்ல போகிறோம். ஆறு வசனங்களை நாம் வாசிக்கலாம். நம்ம எல்லாம் ஒன்றுலேருந்து ஆறு வசனங்கள் எல்லாரும் படிக்கலாம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒருமானப்பட்டு நம்ம எல்லாம் படிக்க அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆறு வசனங்களை வாசிக்கலாம். பெந்தகோஸ்தை என்ன நாள் வந்தபோது அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவளுக்கு காணப்பட்டு அவள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரங்களின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். வானத்திற்கில் இருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்துள்ள யூதர்கள் அப்போது எருசலேமிலேயே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம எல்லாம் ஆராதனை செய்ய போகிறோம். இந்த நாள் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான நாள், பெந்தகோஸ்தை நாள். பெந்தகோஸ்தை என்ற ஒரு பண்டிகை என் நாட்களிலே காணப்படுகிற வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அந்த நாளில் தான் அக்னிமயமான நாவுகள் சீஷர்கள் மேலே வந்தது. அன்னிலிருந்து ஒரு கர்த்தர் யோவேல் தீர்க்க தரிசனத்தை சொல்லப்பட்டது போல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்ன தீர்க்க தரிசன வசனம் இந்த அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரத்தில் நிறைவேறிச்சு. அங்கே தான் அங்கே மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் அப்போது அநேக தீர்க்க தரிசிகள் மூலமாக பரிசுத்தாவியிருந்தார். ஆனால் இந்த அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அக்கடிமயமான நாவுகள் இறங்கி வந்தது. ஒவ்வொரு மேல் வீட்டில் அறையிலே கூடியிருந்த 120 பேர் மேலேயும் அக்னிமயமான ஆவுகள் இறங்கினது. வெவ்வேறு பாஷைகளை அந்நிய பாஷைகளை பேசி அவர்கள் கர்த்தரை துதித்து அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அந்த நாள் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான நாள். அன்னைக்கு கிரியை செய்த ஆவியானவர் இந்நாள் வரையிலும் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்துகிற தேவன். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே சோதரிக்கிறோ, எங்கள் ஆவியானவரே துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தரே மக்க நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த நாளிலும் கூட ஆவியானவரை எனக்குள்ள கூட அந்த வல்லமையின் ஆவியானவர் கிரியை செய்யத்தக்கதாக எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள நீர் ஆளுக பண்ணுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் அசைவாடுங்கானவர், எங்கள் மத்தியில் ஆவுகிறவரே, ஹல்லேலூயா. எங்களை ஆளுக பண்ணுங்கானவரே இந்த நாளிலே. ஆமென், 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 ஆமென்னு சொல்லி எல்லாரும் எல்லாம் முழுகுதோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரே நம்ம எல்லாம் கனப்பண்ணி நம்ம எல்லாரும் அவரை வரவேற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வந்தருளும் தூய ஆவி தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவி தந்தருளும் தேவ மகிமையே.
ஜீவனுள்ள தேவனே வாரோ ஜீவ பாதையிலே நடத்தும் ஜீவனுள்ள தேவனே வாரோ ஜீவ பாதையிலே நடத்தும் ஜீவ தன்னோடு மூற்றிலே பேர என்னை நடத்தோ ஜீவத்தன்னை ஓரமோற்றிலே ஆமாத்மா ஜீவ பேர என்னை நடத்தோ தேவனே நீ பெரியவர் தேவனே நீ பெரியவர் தேவனே நீ பரிசுத்த பரிசுத்த தேவனே செய்த கத்தரே வாக்குமார உண்மை நாதரே வாக்கு தத்தம் செய்த கத்தரே வாக்குமார உண்மை நாதரே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்லாமியே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உன் சித்தம் போ நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உன் சித்தம் போ நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே
ஜீவனதி பாய்ந்து செல்லட்டுமே எல்லாரும் ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே எல்லாரும் பலவீன பகுதி எல்லாம் கரங்களை தட்டி சொல்லமா கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஜீவநதி எந்த உள்ளது மரங்களினா என்னை அபிஷேகம் செய்திடுமே
நன்றி ஆண்டவரே.